வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒளியியல். இது வந்து 9th, 10th, 8th புக்கில் இருக்குது. இதில் உள்ள முக்கியமான பாயிண்ட்ஸை நம்ம வந்து சொல்ல போகிறோம். அதில் என்னென்னா, ஒளியில் வந்து ஒளியால் ஒளியை பற்றி படிக்கிறது தான் ஒளியியல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஒளியியலில் வந்து ஒளி வந்து ஒரு எனர்ஜி. ஸோ அதை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஊடகம் தேவை. ஒரு ஊடகம்ல மூணு ஊடகத்துலையுமே போகும். திரவ ஊடகம், வாயு ஊடகம். இப்போ வந்து அந்த மூணுத்துலேயுமே வந்து ஒளியானது எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த ஊடகம் வந்து தேவை. இது வந்து எப்படி எடுத்துகிட்டு போகுது அப்படின்னா, ஒரு துகள் அதிர்வடைஞ்சு அந்த துகள் வந்து என்னாகும்னா, அடுத்த துகளுக்கு வந்து எனர்ஜி வந்து கன்வெர்ட் பண்ணும். அதாவது அது விசை எனர்ஜி வந்து கொடுத்துடும். அப்படி கொடுக்குறப்ப அது வந்து ஒரு அலை போல் வந்து உருவாகுது. இப்போ நிலநடுக்கம் வந்துச்சுன்னா இப்போ ஒன்று வந்து இப்படி தானே போகும். அப்போது முதல்ல இருக்கிறது வந்து ஒரிஜினல், அது முதல்ல அதோடய நிலைமைக்கே வந்து திரும்ப போயிடும். அது வந்து நவுறாது. ஸோ அதை தான் வந்து இதில் சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அதுக்கு வந்து நெட்டலை அப்படின்னு சொல்கிறாங்க. நெட்டலை அப்படின்னா, ஒரு ஊடகத்தில் வந்து ஒளியலை பரவும் திசையிலே துகள்கள் அதிரூற்றால் அது வந்து நெட்டலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து இறுக்கங்களும் தளர்ச்சிகளும் உருவாகும். இறுக்கம்னான அதிக அழுத்தமுள்ள பகுதி, தளர்ச்சினான குறைந்த அழுத்தமுள்ள பகுதி. அதாவது இங்கே துகள்கள் அதிகமாக இருந்தால் அதிக அழுத்தமாக இருக்கும், தளர்வாக இருந்ததுன்னா குறைந்த அழுத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது தளர்ச்சின்னு சொல்கிறாங்க. இதில் இறுக்கங்கள் வந்து இந்த வேவில் பார்த்தா தெரியும். இது இறுக்கங்கள், இது வந்து தளர்ச்சிகள். ஸோ இது ரெண்டுத்துக்கு இடையில இருக்கிறது தான் என்னென்னா லாம்டா. அது எடுத்துக்கிற டைம் தான் வந்து அலை, அந்த காலம், அலைவு காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அலைநீளம் வந்து 1.65 சென்டிமீட்டர்லேருந்து 1.65 மீட்டராக இருக்கும். 340 மீட்டர் வினாடி இன்வர்ஸில் திசைவேகத்தில் வந்து செல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது வந்து இந்த திசைவேகம் வந்து அதிர்வடையும் துகளின் திசைவேகம், அலை திசைவேகம் அப்படின்னு 2 types பிரிக்கிறாங்க. அதிர்வடையும் துகளின் திசைவேகம் அப்படின்னா என்னென்னா, இப்போ வந்து இந்த எனர்ஜி எடுத்துகிட்டு போகிறது துகள்கள் அதிர்வடையதில்ல, இப்படி அதிர்வடையதில்ல, அது அதிர்வடையும் துகளின் அதிர்வேகம். அலை திசைவேகம்னா அலை எடுத்துகிட்டு போகிற திசைவேகம். ஸோ v = distance/t. இதில் டிங்கிறது அலையானது எடுத்துக்கொண்ட தொலைவு, அது சவுண்டு எடுத்துகிட்டு போகுதுல அதுக்கான தொலைவு வந்து டிவைடட் பை பறவை எடுத்துக்கொண்ட காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ v = λ/t. லாம்டாங்கிறது வேவ் லென்த்து. இதில் வந்து லாம்டா அப்படிங்கிறது அலை நீளம், டிங்கிறது அலைவு காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து எதில் எந்த ஊடகத்தில் அதிகமாக இருக்கும் அலை திசைவேகம் அப்படின்னா, திட ஊடகத்தில் தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா அதில் மீட்சி பண்பு வந்து அதிகமாக இருக்கும். இந்த துகள் வந்து சீக்கிரமாக மீட்சி அடைஞ்சிடும், அதனால் மீட்சி பண்பு அதிகமாக இருக்கும். அதனால் அங்கே வெலாசிட்டி வந்து அதிகமாக இருக்குது, அலை திசைவேகமும் அதிகமாக இருக்குது, வாயுகளில் வந்து கம்மியாக இருக்குது. அதனால் இதோட ஆர்டர் வந்து இதில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து அதோட ஊடகத்தில் இருக்கிற பண்புகளை பொறுத்து வந்து மாறுபடும் இந்த திசை வேகம். இப்போ டெம்பரேச்சர்லாம் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா வச்சுக்கோங்களேன், அது வந்து இன்க்ரீஸ் ஆகும். அழுத்தம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும். ஸோ அது மாதிரி இதெல்லாம் வந்து இதாக இருக்கும். இந்த மீட்சி பண்பு இருக்குல்ல, அதுக்கு வந்து இருமடி மூலத்திற்கு நேர்த்தகவில் இருக்கும் வெலாசிட்டி. அதே டெம்பரேச்சர்னால் எதிர்த்தகவில் இருக்கும். சாரி, டெம்பரேச்சர் வந்து நேர்த்தகவு, அழுத்தத்துக்கு தான் வந்து இருமடி மூலத்திற்கு எதிர்த்தகவு, அடர்த்தி அழுத்தம் ரெண்டும். ஓகேங்களா. அதே தான் பின்னாடி வரும். இது வந்து இதோட வந்துட்டுருக்கு. அடுத்தது வந்து அடர்த்தி, அதுதான் நான் சொன்னேன்ல, v = v/√1/d அடர்த்தி. இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷ்னலாக இருக்குல்ல, அடர்த்தி அதிகமாக இருந்துச்சுன்னா வெலாசிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகும். வெப்பநிலை வந்து நேர்த்தகவில் இருக்குது, அதாவது இருமடி மூலத்திற்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து v0 அப்படிங்கிறது 0°C,
டீங்கிறது எந்த டெம்பரேச்சர், மற்ற வேறு வேறு டெம்பரேச்சரில் என்ன டெம்பரேச்சரோ அந்த டெம்பரேச்சரில் இது வந்து T1 அப்படி இது வந்து மல்டிப்ளை பண்ணி இதோட ஆட் பண்ணனா என்ன கிடைக்கும்னா இன்க்ரீஸ் ஆக எவ்வளோ வெலாசிட்டி வந்து இருக்குது அப்படின்னு வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போது ஒரு ஒரு டிகிரி செல்சியஸுக்கும் 0.61 மீட்டர் பேர் செகண்ட் இன்வர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து ஒப்புமை ஈரப்பதம். ஒப்புமை ஈரப்பதம்னா ஈரப்பதம் வந்து இன்க்ரீஸாக இருக்கப்போ வந்து ஒலியினுடைய திசைவேகம் வந்து அதிகமாக இருக்கும். மழைக்காலங்களில் எந்த தொலைவிலேருந்து வந்தாலும் இது கேட்டுடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்த இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து ஒலியோட எதிரொலிப்பு. ஒலியோட எதிரொலிப்பு அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம எங்கேயாவது மலையில் நம்ம பேசும்போது திரும்ப நம்ம சவுண்டு வந்து பட்டுப்பட்டு எதிரொலிக்கும்ல, அது வந்து மீண்டும் எதிரொலிக்கிறது தான் ஒலியினுடைய எதிரொலிப்பு. இதோட விதிகள் என்னென்னா, இந்த ஒலியோட லைட் ஒளி இருக்குல்ல, அதோட விதிகளையும் வந்து ஃபாலோ பண்ணி இது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இப்போ ஒலியானது இப்போ என்ன நடக்கும், ஒரு ஊடகத்தில் படுறப்ப அந்த படுற லைனுக்கு செங்குத்தாக ஒரு கோடு வரைஞ்சோம்னா அதில் ஒரு கோணம் உருவாகும், அதுதான் வந்து படுகோணம். அது எதிரொலிக்கும் போது ஒரு கோணம் உருவாகும், அது எதிரொலிப்பு கோணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து ஒரு பாக்ஸில் வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதாவது கோல்கொண்டா கோட்டை ஹைதராபாத் எங்கே இருக்குன்னா தெலுங்கானாவில் இருக்குது. அந்த கைத்தட்டும் அறையோட மேற்புறம் வந்து பல தொடர்ச்சியாக வளைவுகள்லாம் இருக்குமா, முன்னாடி இருக்கிறத விட சின்னதாக இருக்கும், வேவ் ஷேப்பில் இருக்கும் போல். ஸோ அந்த பகுதியில் எழுப்பப்படுற ஒளியானது என்ன ஆகும் அப்படின்னா, கம்ப்ரஸ் பண்ணி அப்புறம் ரிஃப்ளெக்ஷன் ஆகி அதுக்கப்புறம் வந்து பெருக்கம் அடையுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதுதான் வந்து இந்த இதில் கொடுத்துருப்பாங்க. இப்போ அடர்மிக ஊடகத்தில் விளிம்பில் ஒளி அலைகள் எதிரொலித்தா எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ வந்து ஒளியானது ஒரு ஊடகத்தில் இடமிருந்து வளமாக போகுது, ஒரு ஃபோர்ஸில் போகுது. ஆனால் எதிரொலிக்கிறப்ப அதே ஃபோர்ஸ் தான், ஆனால் என்னென்னா அதோட திசை மட்டும் மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே வந்து அந்த இறுக்கங்கள் வந்து இப்படி இருக்குன்னா இங்கே வந்து மாறுபடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நெருக்கம்னா இங்கேயும் நெருக்கம் தான், அதே தான் இருக்கும். அதே இப்போ வந்து அடர்குறை ஊடகத்தில் வந்து விளிம்பில் ஒளி அலைகள் எதிரொலிச்சுது அப்படின்னா தளர்வுகளாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வேவில் அடர்குறை ஊடகம், அடர்மிகு ஊடகம் அப்படின்னா என்னென்னா, அடர்குறைனா வெலாசிட்டி வந்து அதிகமாக இருக்குங்க, வெலாசிட்டி அதிகமாக இருக்கும். அடர்மிகுனா வெலாசிட்டி வந்து கம்மியாக இருக்கும், அப்படியே இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும், எதிர் விதத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இப்போ காற்றோட கம்பேர் பண்ணும்போது இதை வந்து அடர்குறை ஊடகமாக இருக்கும். இதோ நீரோட இப்போ காற்று என்னவாக இருக்கும், அடர்மிகு ஊடகமாக இருக்கும். இது குறையாக இருந்ததுன்னா அது அதிகம், அவ்வளோதான். அடுத்து வந்து சமதளம் மற்றும் வளைவான பகுதிகளில் ஒளி எதிரொலிப்பு. ஒளி அலைகளானது மோதி எதிரொலிக்கிற பகுதி சமதளமாக இருக்கா இல்லை வளைவாக இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. சமதளத்தில் வந்து அது எந்தவித பாதிப்புமே இருக்காது. ஆனால் வளைவால் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ வளைவுனா குமிஞ்சி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா விரிவடைஞ்சு செல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே இப்படி குழிஞ்சிருந்ததுன்னா ஒரு இடத்துல குவிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதுதான் இங்கே எழுதியிருப்பேன். இப்போ பேசும் கூட மரங்கம்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, பரவலை ஷேப்பில் வந்து வச்சுருப்பாங்க. என்னதான் சவுண்டு வந்து மெலுசாக பேசினாலும் எதிரொலித்து வரும் ஒளியினால் வந்து அனைவரையும் சென்றடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாக்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா, லண்டனில் புனித பால் கேத்தீட்ரல் ஆலயத்தில் இந்த மாதிரி வச்சுருப்பாங்க போல். இங்கே வந்து நிறைய இடத்துல போயிட்டு எதிரொலித்து வர்றதுனால தான் இது வந்து நல்லா கேட்குது, மெதுவாக பேசினாலும் கேட்குது. அது எங்கன்னா லண்டன் புனிதபால் கேத்தீட்ரல் ஆலயம் கேட்குது, அதனால் கேத்தீட்ரல் அப்படின்னு நாம வச்சுக்கலாம். புனிதம் எப்போது கிறிஸ்டினா புனிதம், அந்த மாதிரி நாம வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னி இதோட என்னோட வீடியோ முடிஞ்சிச்சு. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மேக் பண்ணுறேன்.